श्रीमान्वेङ्कटनाथार्यकविताक्यते परि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सुभाषति अस्तु गुरुपरम्पराये नमः. இதுவரைக்கும் மூணு ஸ்லோகம் போயிருக்கு. மூணு ஸ்லோகத்தினால சங்கதிகளை சாய்ச்சார். ஒரு அத்தியாயத்துக்குரிய சங்கதி, முதல் பேடிகைக்கும் இந்த பேடிகைக்கு இருக்கக்கூடிய சங்கதி, இந்த பேடிகையிலேயே ரெண்டு ரெண்டு அதிகாரங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கதி, இந்த மாதிரி சாய்ச்சி முடித்தார். இப்போ அதிகரண ரச்சனையே கடைசி ஸ்லோகத்தினால சாய்க்கிறார். அதிகரண ரச்சனை, இந்த அதிகரணத்துக்கு என்ன விசாரம், இங்க என்ன விசாரம் பண்ணப்படுகிறது அப்படின்னு. இது பர்யந்தம் வந்த சப்தங்கள்லாம் ஆத்மா, சத்து, பிரம்மம், இந்த மாதிரி சப்தங்கள் தான் அங்க விசாரம் பண்ணப்பட்டிருக்கு. இவையெல்லாம் சாதாரணமான சப்தங்கள். சத்து அப்படின்னு சொன்னாக்க இந்த கடமும் சத்து தான். ஒரு பானை இருக்கு அப்படின்னு அதுக்கும் சத்துவம் இருக்கு, மனுஷியாளுக்கும் சத்துவம் இருக்கு, அதாவது சேதனமோ அச்சேதனமோ எல்லாத்துக்கும் சத்து அப்படின்னு சொல்லலாம். முடியும் எல்லாமே இருக்கு இருக்குன்னு சொல்றதுனால சத்துன்றது எல்லாத்துக்கும் உண்டு, அதனால அனைத்தையுமே சத்துன்னு சொல்லிட்டு போகலாம். ஆத்மா அப்படின்னு சொல்றோம். ஆத்மா அப்படின்னாக்க வியாபிச்சு இருக்கிறது ஆத்மா. அது எது ஆத்மா? ஆத்மா வியாபிச்சு இருக்கிறது ஜீவனா, அல்லது ஒரு பிரகிருதியா, அல்லது சாதாரணமான ஒரு ஆகாசமா, அல்லது பரமாத்மாவைவா? இந்த மாதிரி எத்தனையோ ஆத்மசப்தத்தினால் அர்த்தம் சொல்லிட்டு போகணும். ஏன்னா வியாபிச்சிருக்கிறது தான் ஆத்மா, அது யாருக்கு வேணாலும் வரலாம். ஐயோ ஜீவன் அணுவாச்சுன்னா அதனால என்ன, அவனுடைய ஞானம் வந்து விகசிச்சு இருக்கு, அது வியாபிச்சிருக்கிறது தர்மபூத ஞானம். அந்த ஞானம் வியாபிச்சிருக்கிறதுனால அவனை கூட ஆத்மான்னு சொல்லிட்டு போகணும். ஆத்மான்றது சேதனப்பதி சம்பந்தியா இருக்குது, சரீரம் ஆத்மா இப்படின்னு சேர்ந்திருக்கிறது ஜீவனையும் சொல்றது. அதனால இந்த ஆத்மசத்துவத்துக்கும் எது முக்கிய அர்த்தம்னு சொல்லவே முடியாது. புருஷன் அப்படின்னாக்கா அது எந்த புருஷன் அதுவும் சொல்ல முடியாது. இப்படி சாதாரண சப்தங்கள் இது வரைந்து விசாரிக்கப்பட்டாலும் அந்த சாதாரண சப்தங்களால விசேஷிக்கப்படுவது எது? எத்தனையோ விசேஷணம் சொல்லலாம், எத்தனை விசேஷம் சொன்னாலும் அந்த விசேஷணமானது எதுக்கு பொருந்தமோ அதுதான் சொல்லணும். நமக்கெல்லாம் கஜேந்திர மோட்சம் தெரியும். அந்த கஜேந்திர மோட்சத்துல ஆதி மூலமேன்னு கூட்டுது யானை. ஆதி மூலமேன்னு கூட்டா எது ஆதி மூலம்னு எல்லாருக்கும் சந்தேகம் கொடுத்து, நாஹம் நாஹம் நச்ச அஹம் நச்ச பவதி புனக தாதிருஷோ மாதிருஷேஷு இத்தியேவம் சக்தஹஸ்தே சபதி சுரகணே அப்படின்னுட்டு இது வந்து எல்லாமே விட்டுட்டு போயிடுது. ஏன்னா அந்த ஆதி மூலம்னு ஒன்று சொன்ன முடியோ, அந்த பதம் அந்த விசேஷணமானது எதிலையுமே அன்வயிக்க மாட்டேன்றது. மீதி தேவதைகள் கிட்ட அன்வயிக்கல ஆதி மூலம்ன்ற விசேஷனம். ஆனால் இந்த பரமாத்மா கிட்ட மாத்திரம் அது பகவான் சிவன் நாராயணன் அவங்ககிட்ட அன்வயிச்சுடுத்து. அந்த சமயத்துல நான் தான் ஆதி மூலம் நான் வரேன்னு சொல்லிட்டு அவன் ரட்சித்தான். இது சாதாரண சப்தங்கள் சிலது இருக்கு, விசேஷ சப்தங்களா சிலது இருக்குது. இந்த சாதாரண சப்தங்களால சொல்லப்படுறது விசேஷ சப்தத்துல பரியரசிக்கணும் முடியணும். இப்ப சாதாரண சப்தங்கள்லாம் சத்து ஆத்மா இது மாதிரி சப்தங்கள், அந்த சப்தங்கள்லாம் எங்க பரியரசிக்கிறதுன்னு கேட்டாக்கா ஆகாஷன்ற சப்தத்துலதான் பரியரசிக்கிறது. முன்னாடி சொல்லப்பட்டது எத்தோ வாய்மான் பூதான் ஜாயந்தே என ஜதான் ஜீவந்தி எத்தோ என்ன விசந்தி தத் பிரம்ம அப்படின்னு சொன்னாக்கா அந்த பிரம்ம சப்தமும் இதில் தான் ஆகாசத்துல வரும். ஏன்னா பிரம்மன்றது எத்தனையோ அர்த்தத்துல வருது. அன்னைக்கும் சொன்ன முடியும், பிரம்மன்னா ஜீவனை சொல்லலாம், பிரகிருதியை சொல்லலாம், வேதத்தை சொல்லலாம், பரமாத்மாவை சொல்லலாம், எத்தனையோ அர்த்தங்கள் இதெல்லாம் வரும். அதனால நிர்ணயம் அதில் வராது. நிர்ணயம் வராதனால எதுல வேணாலும் அன்வேஷிச்சிடும் அது. ஆனால் நீங்க ஆகாசம் அப்படின்னு சொன்னாக்கா லோகத்துல பிரசித்தி ஆபால கோபாலம் ஆகாசம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பூதாகாசத்தை தான் சொல்லும். ஆகவே சாதாரண சப்தங்கள்னால சொல்லப்பட்டது விசேஷமான இதுல போய் முடிஞ்சிடுறது. இப்படி விசேஷமான இதுல முடியறதுனால அதை தான் இங்க ஒத்துக்கணும். அங்க அதை ஒத்துக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா பூத ஆகாசமே ஜெகத்காரணமாக ஒத்துக்கொள்ள வேணும், இல்லாத போனா விருத்தம் வந்துடும். அந்த சித்தாந்தம் அந்த மாதிரி வரக்கூடாது. ஏன்னா இங்க வாக்கியம் தான் மூலம். நம்மளே சொல்லிட்டோம் சாஸ்திர யூனிப்பா. இப்ப மேல இந்த கேள்வியெல்லாம் நம்ம பண்ண போறோம். என்ன அதுதான் நாங்க தான் ஈக்ஷதேகே நாசப்தம் சொன்னமே,
அதாவது சங்கல்பம் ஒன்று இருக்கும் ஐயோ, சங்கல்பம் ஒன்று இருக்கச்ச அது ஜீவனுக்கு வருமோ அல்லது பரமாத்மாவுக்கு வருமோ, அச்சேதனத்துக்கு வராது அப்படின்னு ஏற்கனவே சொன்னமே. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து அச்சேதனமான ஆகாசமே ஜெகத்காரன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்லாம் நம்ம கேட்போம். அதுக்கு பதில் இங்கே வந்து நீங்களே சொல்லிட்டீங்க, சாஸ்திரீக சமதி கம்யம், இந்த ஜெகத்காரன் விஷயம்லாம் சாஸ்திரத்தினால தான் தெரிஞ்சுக்க முடியும். வேதம் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே ஏற்றணும். வேதம் வந்து ஆகாசத்தை சொல்லிடுத்து, அதனால அதை அப்படி தான் எடுத்துக்கணும். ஆகாசம் தான் சொல்லிடுதுன்னா ஆகாசத்தை எடுத்துக்கணும். அதனால ஏன்னா ஏற்கனவே ஆகாசம்தான் ஜெகத்காரணம் நிர்ணயம் பண்ணிட்டோம்னாக்கா அப்போ தொடைய சுவாமி அதை பற்றி ஆசி அப்படின்னு சொல்ற சசப்த வாக்கியமானது எது அப்படின்னா ஆகாசம்தான், ஆகாசத்த வாக்கியமான பூத ஆகாசம்தான், அதுக்கு தான் அதை எடுத்துக்கணும். ஏன்னா வேதம் அப்படி சொல்லிடுத்து. அது மாதிரி ஆத்மசுத்தம் இருக்கு, இது வியாபிச்சிருக்கிறது ஆகாசம். நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆகாசம் எங்க இருக்கு, எங்க முடியறது, எங்க ஆரம்பிக்கிறது நமக்கு தெரியலையே. அது வியாபிச்சிருக்கிறதுனால அது எல்லா இடத்துலையும் ஆகாசம் இருக்குது. ஆகவே ஆத்மசத்தத்தை அதிலேயே பிரயோகம் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, நீ வந்து ஆத்மா அப்படின்னு சொன்னமே லோகத்துல நாம வந்து எப்படி பார்க்கிறோம், ஆத்மானாக்கா ஒரு சரீர சம்பந்தி, ஒரு சேதனன், சேதனன் கிட்டதான் ஆகாசத்து லோகத்தை சொல்றோம். அதோ அந்த ஆத்மா வருது, ஸ்லோகம் ஒன்று இருக்கு, தாசபூதா ஸ்வத சர்வே ஹாத்மான பரமாத்மனா அதோகம் அபிதே தாச இது மத்வா நமாமியம் அப்படின்னுட்டு சிவன் சொல்றார். ருத்ரன் வந்து சர்வஜ்ஞான ருத்ரனும் தானே சொன்னான் அப்படிங்கிற சுவாமி தேசிகன், ஏன்னா தன்னுடைய தாசத்துவத்தை அவன் தெரிஞ்சிருந்தானேன்னு. அங்க ஆத்மானஹா, ஆத்மான பரமாத்மா, பரமாத்மாவுக்கு இந்த ஆத்மாக்கள்னாக்க அது சேதனத்துல தான் லோகத்துல இருக்கு. அதை விட்டுட்டு ஆத்மசுத்தமானது அச்சேதனமான ஆகாசத்தை எப்படி சொல்லும் அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்டான். அதுக்கு பதில் இங்க பாஷ்யக்காரர் சொல்கிறார், அப்படி கிடையாது, நீ சேதனத்திலே தான் ஆகாசத்தம் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிர்ணயம் எத்தனையோ இடத்துல மாறி இருக்கலாம். உதாரணத்துக்கு மிருதாத்மகோ கடக அப்படின்னும், இந்த கடம் இருக்குதே இது மண் ஆத்மா அப்படின்னு, மண்ணையே ஆத்மாவாக உடையது அப்படின்னும். ஏன் மண்ணையே ஆத்மா அந்த இடத்துல என்ன அர்த்தம், சுரூபம்னு அர்த்தம், மிருத்ஸ்வரூபமா இருக்குது. இப்படி மிருத்ஸ்வரூபமா இருக்கிறத மிருதாத்மகோ கடகன்னு ஆத்மசத்தம் அங்கே பிரயோகம் இருக்கே, அப்படி பிரயோகம் இருக்கிறதுனால அதை தான் இதை எடுத்துக்கணும். மிருதாத்மகோ கடகன்னு சொன்னதுனால அதுதான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு அச்சேதனத்திலையும் ஆத்மசப்தம் பிரயுக்தமா இருக்கு, சேதனத்திலையும் ஆத்மசப்தம் இருக்கு, இப்படிலாம் இருக்கிறதுனால அதை நான் ஏற்றுக்கணும். அச்சேதனத்தை ஏற்றுக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதனால ஆகாசத்துல மிருதாத்மகோ கடகன்னோ இல்ல ஆத்மோதீதி ஆத்மா அப்படின்னுட்டோ ஆத்மசப்தம் பிரயுக்தமா இருக்கு லோகத்துல. அது அதுக்கு அனுகுணமாக தான் இந்த சதேக்ஷத பகவத்யாம் இவைகள்லாம் கவனமா விசாரணை பண்ணணும். கூடவே இது ரூடமா போயிடுச்சும், ஏற்கனவே சொன்ன பாருங்க, ரூடி இடுகிரி பெயர், இடுகிரி பெயரா வந்துருச்சுனாக்கா அதை வந்து வெறும் அர்த்த சுவாவத்தினால சாமர்த்தியத்தினால தள்ளக்கூடாது, யௌகிகத்தினாலேயோ வேற மாதிரி பிரயோகத்தினாலேயோ தள்ளவே கூடாது. இல்லையே ஏற்கனவே சில இடத்துல இருக்கு பாருங்க, ஆத்மன ஆகாசம்பூத, இந்த ஆத்மா கிட்ட இருந்தா இந்த ஆகாசமே உற்பத்தி ஆச்சு அப்படின்னு இருக்கே. இப்ப ஆகாசத்துக்கு உற்பத்தி வாக்கியம் இருக்கே, உற்பத்தி ஒன்றும் சொல்லச்ச, அதுவும் அது ஆத்மா, அந்த சேதனம் அது பரமாத்மா. அது ஏன்னா சத்தியஞானந்தம் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அந்த சத்தியஞானந்தம் பிரம்மன் சொல்லப்பட்ட பிரம்மம் அதுதான் ஆத்மா, அந்த ஆத்மாவிலேருந்து இந்த ஆகாசமானது உற்பத்தி ஆயிடுச்சு அப்படின்னு இருக்க வச்சனம். நீயே சொன்னீங்க சாஸ்திரத்தை ஒத்துக்கணும்ட்டு, இப்ப இந்த சாஸ்திரம் ஆகாசத்துக்கு உற்பத்தியை சொல்லிடுத்தே, அதுக்கு நீ என்ன சொல்ல போற, அதுக்கு சமாதானம் சொல்லணுமே அப்படின்னாக்கா அது ஒன்றும் ரொம்ப சுலபம். ஏன் அப்படின்னாக்கா தங்கிட்டேந்தே தான் உண்டாச்சு, தங்கிட்டேந்தே தான் உண்டாச்சு. எப்படி தங்கிட்டேந்தே தான் உண்டாச்சு அப்படின்னாக்கா சூக்ஷமா இருக்கக்கூடியது
ஸ்தூலமா ஆயிடுச்சு. முதல்ல சூக்ஷ்மமா இருந்தது ஆகாசம், இப்ப ஸ்தூலமா ஆகாசம் ஆயிடுச்சு. இந்த ஆத்மா ஆத்மாவுக்கு தன் தான் அர்த்தம், அவ்வளவுதான். தங்கிட்டேந்தே தான் உண்டாச்சு. தங்கிட்டேந்தே தான் உண்டாச்சுன்னு என்ன அர்த்தம்? தன்னுடைய சுரூபமே முதல்ல சூக்ஷ்மமா இருந்தது, இப்ப ஸ்தூலமா ஆயிடுச்சு. முதல்ல சூக்ஷ்ம அவஸ்தா, அப்ப ஆத்மா வெறும் சுரூபம், சூக்ஷமா இருந்தது. இப்போ ஸ்தூலாவஸ்தானா எடுத்தது, ஸ்தூலமா சூக்மத்திலேருந்து ஸ்தூலமா உண்டாயிடுச்சு. இதுல என்ன தப்பு இருக்கு? அதனால இந்த கிரமத்திலேயே வச்சுக்கலாமே. அதனால ஒரு சூக்ஷமா இருந்த ஒரு தசையிலிருந்து ஸ்தூலமான ஒரு தசைக்கு வந்திருக்கிறது. அதனால சூக்மாவஸ்தையா இருக்கிறது காரண தசா, ஸ்தூலாவஸ்தையா இருக்கிறது காய தசா. இது நாம சொல்றோம், அதாவது சித்து அசித்து அதோட சேர்ந்த பிரம்மம் இருக்கே, அது சூக்ஷமா இருந்ததுன்னாக்கா அது காரண தசம், ஸ்தூலமா இருந்ததுன்னாக்கா அது காரிய தசம். நாம சொல்றோம் அதையே அவன் திருப்பி போடுறான் பொறுபக்ஷி. அதனால ஆத்மன ஆகாசம் சம்பூதகன்னு சொன்னாக்கா தங்கிட்டேந்தே சூக்ம ரூபமான தங்கிட்ட இருந்து ஸ்தூல ரூபமான இது உண்டாச்சு. ஏன்னா அங்கேயே சொல்லிடுச்சது, எல்லாமே சர்வாணியவா இமானி பூதானி ஆகாசாதேவ சமுத்பத்தியந்தே. இதான் அங்க விஷய வாக்கியம். ஏன்னா பிரவாகணன் ஒரு ராஜா, அவங்கிட்ட சில கர்ண ஒருத்தர் போறார், தால் பிஹர்ன ஒருத்தர் போறார், இவெல்லாம் ஏதோ கேட்கிறா, அஸ்ய லோகஸ்ய காகதிஹி அப்படின்னு. காகதிஹின்னு கேட்ட உடனே உடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றா. ஒவ்வொன்று சொல்லச்சே கடைசியில பிரவாகணன் ஒத்துக்க மாட்டேன்றான். ஏன்னா லோகத்துல சாமான்னு ஒண்ணு இருக்கு, சாமவேதம். அந்த சாமங்கள்லாம் சாம வேதம், அந்த சாமத்துல சொல்லப்பட்ட சாமங்கள். சாமத்தை காட்டிலும் பிரதானம் எது? கதி என்ன? சுரம் தான். நம்ம பாடுறோமே, சாம கானம் பண்றோமே, அதுதான். சுரத்துக்கு பிராணன் முக்கியம், அதுக்கு அன்னம் முக்கியம், அதுக்கு ஜலம் முக்கியம், அதுக்கு சொர்க்கலோகம். இப்படி தால்பியர்ன்றவர் சொன்னார். சிலகர் சொன்னார், அந்த ஜிலோகம் இருக்கு அதுக்கு பிரதிவி முக்கியம் அப்படின்லாம் சொன்னார். இதெல்லாம் சொல்லிட்டு இவைகள்லாம் சாந்தம், அந்தத்தோட கூடின முடிவோட கூடினது அப்படின்னு பிரவாகரன் என்ன பண்றான் ராஜா? இது வந்து முடிவோட கூடினது, இவைகளை சொல்லக்கூடாது. சார் இதுதான் கதி. ஆகாஷ் இது ஹோவாச்ச சர்வாணி ஏவாயுமானி பூதானி, அனைத்து பூதங்களும், லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பூதங்களும் ஆகாஷாதேவ உற்பத்தி, ஆகாஷ்பிரியம்தான் உற்பத்தி ஆகுது, ஆகாஷ்பிரிய லயத்தை அடைகிறது. இப்படி எல்லாம் இங்க வாக்கியம் இருக்கு. அது மட்டும் இல்ல, தைத்திரிய மண்டலத்திலேயே எதேச ஆகாச ஆனந்தோ நசியாத் அப்படின்னு இருக்கு. இந்த ஆகாசம் இல்லைன்னா ஆனந்தமே நமக்கு வராதுன்னு இருக்கு. அப்போ ஆனந்த ஹேதுவா இருக்கிறது கூடிய கூட அது கூட ஆகாசம்தான். பின்னாடி ஒரு வாக்கியம் வருது சாந்தோக மண்டலத்திலேயே, ஆகாசோகவை நாமரூபயோகோ நிர்வகிதா. இந்த ஆகாசம்தான் நாமரூபங்களுக்கு நிர்வோடா. அந்த ஆகாசம்ன்றது எதுன்னு பின்னாடி விசாரம் பண்ண போறோம், பரமாத்மா சொல்ல போறது மூணாம் பாதத்துல. ஆனால் இந்த வாக்கியங்கள்லாம் இவனுக்கு அனுகூலமா இருக்கு. சாதாரணமான ஆகாசம்னா பூதாகாசம் தான். ஆகவே இந்த பூதாகாசம் தான் இங்க சொல்லப்படுறது ஆகாசத்தினால. அதனால இப்ப முன்னாடி சொல்லப்பட்ட ஹிரண்மய புருஷனும் ஆகாச ரூபந்தான். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஆனந்தமேனும் ஆகாசம்தான். அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட சச்சத்த வாசியனும் ஆகாசம்தான். அதை காட்டிலும் எதிர்த்தம் ஒன்றும் கிடையாது. ஆகவே இந்த பிரம்ம விசாரமே தேவையில்லை, பிரம்மன்னே ஒண்ணு இல்லை அப்படின்னு இங்க ஆக்ஷேபம் பண்றோம். அதுக்கு பதில் வந்து சாய்க்கிறார் சித்தம். என்ன சொல்ல போறார் அப்படின்னாக்கா, அது தவறு நீ சொல்றது. ஆகாசம்னாலே பரமாத்மாவை தான் இங்க சொல்லணும். நீ சொன்னது என்ன? ரூடி இடுகுறி பெயர்னால இது வந்தது அப்படின்னு நீ சொன்ன. அந்த இடுகுறி பெயர்னே சொல்லக்கூடாது இங்க. ஏன்னா நீ சொல்ற அச்சேதனமான ஒரு ஆகாசம் இருக்கே, அதை காட்டிலும் வேறுபட்டது வேற ஒரு வஸ்து. அது முன்னாடி சொன்னவே ஜெக சர்வகாரணம் பிரம்மன்னுட்டு, அந்த ஜென்மாத்தியஸ்தகான்னுட்டு, அந்த லட்சணத்தோட கூடின பரமாத்மா தான் இங்கு. ஏன் அப்படின்னாக்கா அவனுடைய அடையாளங்கள் தான் இங்கு நிறைய இருக்கு. கல்லிங்கம், அந்த லிங்கங்கள் அவனுடைய பரமாத்மாவை சொல்லக்கூடிய அடையாளங்கள், சாமர்த்தியம். அவனை சொல்றதான் இங்க சாமர்த்தியம் தான் தெரிகிறது. என்னென்ன இருக்கு? நிகில ஜெகத் ஏக காரணத்துவம்,
அனைத்து லோகத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியது என்று ஒரு தன்மை, அது இந்த ஆகாசத்துக்கு வராது. ஏன்னா சேதனனை குறித்து அச்சேதனத்தை குறித்தே சொல்ல முடியாது, ஆனால் சேதனனை குறித்து வர முடியுமா? சேதன் என்ன நேற்று சொன்ன பாருங்கோ, ஆனால் இதுக்கு தனக்கு அப்புறம் வர காரணங்களுக்கு காரியங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கலாம், ஆனால் தனக்கு மேலே இருக்கிற வஸ்துக்கள் பிரகிருதி மகத்து அகங்காரம் இவைகளுக்கெல்லாம் அது காரணமாக இருக்க முடியுமா? அது இருக்கவே முடியாது. ஆதரனால அந்த இது இருக்கிற லிங்கம் ஜெகதேய காரணத்துன்றது அதுவும் சேதனத்தை குறித்து காரணத்துமே வராது. அது கூட நம்ம சித்தாந்த பிரகாரம் சேதனத்தை குறித்து பரமாத்மா தான் காரணம். அது கூட என்ன உற்பத்தி இல்லை, இவனுக்கு கர்மாதீனமாக ஞான சங்கோஷத்தை உண்டு பண்றது அல்லது ஞான விசாசத்தை உண்டு பண்றது அதெல்லாம் பண்றவன் யார் அப்படின்னாக்கா இந்த பரமாத்மா தான். அது சேதனனுக்கு தான் வரும். இவன் சொல்ற மாதிரி அச்சேதனத்துக்கு அது வரவே வராது. அச்சேதனத்துக்கு வராதனால அதை எடுத்துக்கவே கூடாதுங்க. அதனால ஆகாசமானது அது வந்து இதை சொல்றது அச்சேதனமான ஒரு பூதாகாசம் சொல்றது, அந்த பூதாகாசம் தான் ஜெகத் காரணம் அப்படின்லாம் இவன் சொன்னானே அந்த பூர்வபக்ஷி, அது ஒட்டி வராது. கூடவே இன்னொரு ஒரு தர்மம் இருக்கு அங்க, அங்க ஆகாஷா ஜாயான்னு இருக்கு. ஜாயான்னு என்ன அர்த்தம், ரொம்ப பெரியவன், எல்லாரும் காட்டிலும் ரொம்ப வசந்தவன், பரமோத்கிருஷ்டன், நதசமஸ்தாபி அதிக சித்திரசிதே அப்படின்னுட்டு உபநிடம் சொல்றது. இப்போ நதசமஸ்தாபி அதிக சித்திரசிதேன்னு உபநிடம் சொல்றது இல்லையோ, இது பரமாத்மாவுக்கு வறுமையை தவிர்த்து ஜீவாத்மாவுக்கு இது வரவே வராது. அச்சேதம் ஜீவாத்மாவுக்கு வராது, ஆனால் இங்க அச்சேதனத்துக்கு சர்வாத்மனா வரவே வராது. சர்வாத்மனா வராத ஒரு விஷயத்த இவனுக்கு வரும் அப்படின்னு சொல்றது என்ன நியாயம்? இந்த ஆகாசத்துக்கு வந்துடும், ஆகாசத்த வாச்சியத்துக்கு சர்வஸ்மா தியாயஸ்தம் அப்படின்றது எப்படி வரும்? ஏன்னா சர்வோத்கிருஷ்டம் அனைத்தையும் காட்டிலும் உயர்ந்த நிலையில இருக்கிறது. பத்தத்தை கிலோ ஒரு விஷயம் சாய்க்கிறார் சுவாமி, பெருமாளுக்கு வேண்டியது என்னன்னாக்கா அவன் ரொம்ப உசந்த நிலையில இருக்கணும். ஏன்னா பரதேவதையது அதுவும் வேணும், சௌரத்தையுமே வேணும். பரத்தம் சுலபத்தேன ரஹிதம் நோபகாரகம், சுலபத்தம் பிரசாத்தேன ரஹிதம் நோபகாரகம். அதாவது பரத்துவம் இல்லாம சௌரபியம் உண்டு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. சௌரபியம் இருந்து பரத்துவம், சௌரபியம் இருந்து சௌரபியம் இல்லாமல் பரத்துவம் உண்டு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆசிரியத்து. ஏன்னா எனக்கு சௌரபியம் இருக்கு, ஆனா எங்கிட்ட ஒரு பரத்துவம் இல்லை, என்னால என்ன பிரயோஜனம் யாருக்கு? அதே மாதிரி சில பேருக்கு பரத்துவம் இருக்கு ஆனா கிட்ட நெருங்க முடியாது, என்ன பிரயோஜனம்? திரவேகமுடியானுக்கோ ரெண்டும் இருக்கு, அவன் நினைச்சானே நமக்கு சேவை பண்ணி வச்சிருவான். அவன் சங்கல்பிக்கிறது அதுவும் அவனது நிரந்தரம் நினைத்ததாக நீ நினைக்க வேண்டுமேட்டோ. இந்த மாதிரி இந்த பரத்துவம் நெருங்கொல்லியோ, இந்த பரத்துவம் ஜாயஸ்தம் சர்வஸ்மா ஜாயஸ்தன்றது அச்சேதனமான ஒரு ஆகாசத்துக்கு வருமா? அது வராதே. அதனால அது வரும்னுட்டு எப்படி சொல்ல முடியும்? சர்வஜஸ்மா ஜெயஸ்தம் உணர்வு கூட இன்னொன்று ஒண்ணு இருக்கு, பாராயணத்துவம். பாராயணத்துவம்னா என்ன அர்த்தம்? அடையப்படுதல், பரமப்பிராப்தியம் அர்த்தம். இந்த பரமப்பிராப்தியன்றது அவனுக்கு தான் வரும். அது இந்த அச்சேதனத்தை நம்ம அடைஞ்சதுனால நமக்கு ஒண்ணுமே உபயோகம் இல்லையே, அச்சேதனமானது நமக்கு ஒண்ணுமே வராது. அதனால இந்த சர்வஸ்மா ஜாயஸ்தம் போக்கிடமா இருக்கிறது, அவனை வந்து அடைதல் அப்படிங்கிறது, அதே மாதிரியாக அனைத்துக்கும் காரணமா இருக்கிறது, இப்படிப்பட்ட அடையாளங்கள்லாம் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து சாதாரணமான பூதாகாசத்துக்கு வரவே வராது. அவன் அப்ப சொன்னான், இல்ல இல்ல நாங்க என்ன சொன்னோம், முன்னாடி சத்து பிரம்மம் அப்படின்னா சாதாரணமா சொல்லப்பட்டது, இப்போ விசேஷமா பூதாகாசம் சொல்லப்பட்டிருக்கு, அதை எடுத்துக்கேன். அதனால விசேஷமான வாத்தி பூதாகாசம், அதனால் அதுதான் சரி அப்படின்னு அவன் சொன்னான். அதுவும் தவறு. ஏன் தவறு அப்படின்னாக்கா, இப்போ ஒருத்தர் நம்ம பேசிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கிறது
அது அல்லவோ இங்கே சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது அல்லவோ, அது அல்லவோன்றிருக்க இந்த பதம் இருக்கோல்லையோ, இதுக்கு பிரசித்தவன் நிர்தேசம் பேர். பிரசித்தவன் நிர்தேசம்னு எங்கேயோ சொல்லப்பட்டது, எங்கேயோ ஒரு பிரசித்தம் அழுத்தம் ஏற்கனவே, அது இங்கே அனுவாதம் பண்ணப்படுறது, சொன்னதே திரும்பி சொல்லப்படுறது, பின்னாடி ஏதோ ஒரு இடத்துல சொல்லப்பட்டது, அது இங்கே திரும்பி சொல்லப்பட்டிருக்கு, அனுவாதம் தான் அது அப்படின்னு அர்த்தம். ஆக பிரசித்தவன் நிர்தேசம்ன்றது இதுக்கு வந்து சேரும். இந்த ஏன் அப்படின்னு இங்கே வாக்கியம் சர்வாணி ஹவா அப்படின்னு இருக்கு, ஹவான்றதுனால அது வல்லவோ, சர்வாணி அனைத்துமே, அனைத்துமே இதுலேருந்து அல்லவோ வருகிறது அப்படின்னு இருக்கு. இது வல்லவோன்னு சொன்னாக்கா அந்த இது வல்லவோன்னு எது அது அப்படின்னு கேள்வி வரும். எது வல்லவோன்னாக்கா இங்கே மீனாடி ஏற்கனவே சதைவ சுவாமியது வக்கர ஆசித்து சொல்லப்பட்டது, சச்சப்த வாசியமானது எதுவோ அதுதான் ஆகாசத்தால் சொல்லப்பட்டது. இவன் முதல்ல தெரிவித்தது சச்சப்தம், இது என்னன்னா இந்த சத்வித்தியன்னு ஒன்று சொன்ன மொழியோ சதைவ சுவாமி அதை வக்கர ஆசித்துன்னு, இதுதான் விதாயகம் வாக்கியம்னு நம்ம சொல்லுவோம் நம்ம சித்தாந்தத்தில். அதுதான் முக்கியமானது, அதுதான் பிரதானமான வாக்கியம், அனைத்து வித்தியைகளுக்கும் இது முக்கியமானது. ஏன்னா இதில் தான் தத்துவமசியின் பதம் இருக்கு, அது மாதிரி ஐகதாத்மியம் சர்வம் இருக்கு, சரீராத்மபாவம் சொல்லப்பட்டிருக்கீங்க, இங்கே தான் ஏக விஜயான சர்வ விஜயானம் எல்லா விஷயங்களும் கோர்த்து நன்னா சொல்லப்பட்டது இந்த வித்தியில தான். அதனால இந்த வித்தியை சர்வாத்மனா நமக்கு ரொம்ப சிரேஷ்டமான வித்தியை, இந்த வித்தியில சொல்லப்பட்டது தான் மீது எல்லா இடத்துலையும் விசாரிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த சத்வித்தியை சதைவ சுவாமி இருக்கிற ஆசீத்துன்ற வாக்கியத்தினால எந்த சத்துன்னு ஒன்று சொல்லப்பட்டதோ ஜெகத்காரணமாக அது பரபிரம்மன் நிரூபிச்சிட்டோம், அந்த சச்சப்தம் தான் சச்சப்த வாக்கியம் தான் இங்கே ஆகாசத்தினாலும் சொல்லப்படுறது. இங்கே விசேஷ வாட்சி சாமானிய வாட்சி தான் கிடையாது, எல்லாமே சாமானிய வாட்சி தான், அதனால் அதில் சத்து அப்படின்ற வாக்கியம் பிரதானமானது. அதையும் நாங்கள் என்ன சொன்னோம், அந்த இதில் அந்தராஜித்ய வித்தியில ஹிரண்மய புழகான்னு சொல்லி புடரிகாட்சலிங்கம் சொல்லிவிட்டோம், இப்போ புடரிகாட்சலிங்கம் சொன்னதுனால அது சிவன் நாராயணன் பரதேவதையும் சொல்லிவிடுத்தோம். அதனால தான் பாருங்கோ அதஜயேஷோ அந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ இங்க இது விஷய வாக்கியம். அந்தராதித்ய ஆதித்ய மண்டலத்தில் எவன் ஒருவன் உஜ்ஜலிதமான ஆகாரத்தில் புருஷன் இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டோம், அதுதான் எஸ் ஆசாவாதித்யே அப்படின்னு ஆனந்த வழியிலையும் சொல்லப்பட்டிருக்கு. இங்க இருக்கிறவனும் அங்க இருக்கிறவனும் ஒரே புருஷன், அவன் யாருன்னாக்கா சிவன் நாராயணன் புனரையாட்சிங்கிறதுனால, அதனால எல்லாமே எங்களுக்கு சமன்வயம் ஆயிடும். உனக்கு ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் நீ சொல்லிட்டு போகணும், சொல்லிட்டு போனாக்க அடுத்த வாக்கியத்துல பிராணன் வரும், அடுத்த விஷய அதிகரண விஷய வாக்கியத்துல, அப்ப அந்த பிராணன் தான் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு நீ பிராணன் அர்த்தம் சொல்லுவ, நீங்க ஆகாசம் அர்த்தம் சொல்லுவ, எல்லாத்தையும் அப்படி பண்ணி இப்படி பண்ணி நீ வந்து மாத்தணும். நாங்க அப்படி இல்லை, எல்லாமே ஒரே பரமாத்மாவை சொல்றது, எல்லாமே ஒரே பரமாத்மாவை சொல்றது. அதனால இந்த வாக்கியமே நீங்க சொல்றது ஒட்டி தராது. அதனால உங்க கேள்வியே என்ன பிரசித்தமான நிர்தேசம் இருக்கு, அது மட்டும் இல்ல அது அனைத்தையும் ஒன்னா சொல்ற மாதிரி நாங்க சொல்றதுக்கு அனுகூலமா இருக்கு. சதைவ சுவாமி மக்ராசித், ஆத்மா வாயு மக்ராசித், பிரம்ம வாயு மக்ராசித், நாராயணோ வாயு மக்ராசித் அப்படின்னா சொல்லிவிடுக்குது. இப்படி எத்தனை வாக்கியங்கள், அது மட்டும் இல்லாம சதைஷ்ரத பகுஸ்யாம் பிரஜா ஏ தி அப்படின்னு சொல்றது, அதுக்கு இங்க ததைக்ஷதன்னு தத்து அப்படின்னு நவம்சகலிங்கம் அதாவது பழவின்பால். ஆனால் இன்னொரு இடத்துல இன்னொரு தைத்திரிய பண்றதுல சோ காமயத பகுஸ்யாம் பிரஜா ஏ தி அப்படின்னு விட்டோம். ஏன்னா அங்க முதல்ல ஆத்மசப்தம் வந்துருச்சு, ஆத்மன ஆகாச சம்பூதான்ட்டு, அப்ப சஹான்னாக்கா என்ன அர்த்தம், புள்ளிங்கம் ஆண்பால், ஆக பொரு பரமபுருஷன், அந்த பரமபுருஷன் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கான். அப்படி சொன்னதுனால நாங்க சொன்ன விஷயம் சித்திக்குமே தவிர்த்து நீ சொல்றது சித்திக்குவே சரி சித்திக்காது. அதனாலேயே அவன் சர்வஜ்ஞன். அந்த இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சாய்க்கிறார் இது இருக்கு, அந்த இது சோஸ்மிரே சர்வான் காமான் சஹா
பிரம்மணா விபஸ்திதேதி அப்படின்னு இருக்கு. விபஸ்தித்து ஆனந்தத்திலே சூத்திரம் வந்திருக்குது. விவிதம் பஷ்யத்து விபஸ்தித்து, பலவிதமாக விவேக ஞானத்தோட பார்க்கக்கூடியது, அது பிரம்மத்துக்கு தான் வரும் சர்வஜத்வம். அந்த சர்வஜத்வன்றது பிரம்மத்துக்கு சொல்லப்பட்டதுனால அது ஆகாசத்துக்கு ஒருபொழுதும் அன்வயிக்காது. ஆக இந்த ஜெகத் சிருஷ்டிக்கு வேண்டியது என்னதுன்னாக்கா சர்வஜத்வம் வேணும், சர்வசக்தி அது இருக்கணும், தத்து சங்கல்பத்தம் வேணும். அதனாலதான் சோ சக அகாமயத்தை அவன் சங்கல்பித்தான், ததேக்ஷத்தை அது சங்கல்பித்தது அந்த பரதேவதை அப்படின்லாம் சொல்றது. இப்படிலாம் சொன்னதுனால இவைகள்லாம் இந்த பரமபுருஷனான பிரம்மம் இருக்கே அவன் அதுகிட்டதான் அன்வயிக்கும். அதனால அபூர்வமாக அனந்த பதங்கள்னால அனந்த வாக்கியங்கள் பல வாக்கியங்கள்னால சொல்லப்படுற ஒரு விஷயமானது சாதாரண அனுவாத சரூபமா இருக்கு. ஏற்கனவே சொன்னதையே திருப்பி சொல்லக்கூடிய ஒரு அனுவாதம். அந்த அனுவாதத்தினால சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த வாக்கியத்தை எடுத்துட்டு பல வாக்கியங்கள் சொல்லப்பட்ட விஷயத்த கண்டிக்கிறது தப்பு, அது ஒத்தே வராது. அப்புறம் இன்னொன்று ஒன்று சொன்னான், இல்ல இல்ல ஆத்மசத்தம் நாங்கள் சொன்னோமே அது வந்து சேதனை காரணத்தம் கிடையாது, சேதனத்தை தான் சொல்லணும்னு சொல்ல முடியாது, அது அச்சேதனத்தையும் சொல்லும், சில சுரூபவாத்தியாகவும் இருக்கும். மிருகாத்ம கோகடகா மண் ரூபமா இருக்குது, மண்மயமா இருக்கு, இது மாதிரி தங்கிட்டேந்தே தான் உண்டாச்சுன்னா அதுக்கு அர்த்தம் ஆத்மனா ஆகாச சம்போதம் ஆண்டிடத்துல. அதனால ஆத்மா தீதி ஆத்மா வியாபிச்சு இருக்கிறது ஆத்மாவுக்கும் வரும், அதனால ஆகாசத்தோட சொல்லலாம் அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கு பதில் அடிக்கிற பாஷ்யக்காரர் அப்படி கிடையாது, வந்து இங்கே வந்து கோன்னு நம்ம சொல்கிறோம், கோ சப்தம் லோகத்தில் பிரயுக்தி. கோன்னா என்ன அர்த்தம் கேளாது என்ன உடனே என்ன சொல்லுவா பசுமாடு. அந்த பசுமாடுன்னு என்ன அர்த்தம் அந்த கழுத்தில் இருக்க தொங்கக்கூடிய சதை சாஸ்னான்னு சொல்கிறாரு, கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு சதைய சாஸ்னா, அந்த சாஸ்னாதிபதி கௌ கோன்னாக்கா அதுதான் சொல்கிறார். ஆனால் நம்ம ஆண்டாருக்கு கோதான் பேர், கோதான்னு என்ன அர்த்தம் அப்படின்னா கோ சப்தத்தினால பல அர்த்தங்கள் சொல்லப்படுறது. கோ அப்படின்னாக்கா பசுமாடுன்னு அர்த்தம், அதையும் நமக்கு கொடுப்பாகும், கால்நடைகளையும் பலன் நமக்கு கொடுப்பாகும். அது மட்டுமா கோன்னாக்கா என்ன அர்த்தம் ஐஸ்வர்யம் அர்த்தம், ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பா. கோன்னா என்ன அர்த்தம் பிரதிவின்னு அர்த்தம், அந்த பிரதிவியையும் நமக்கு கொடுப்பா, பூமியையும் கொடுப்பா, அப்படியே பௌத்தி ராட்டியத்தை பூமியை கொடுப்பா. கோதா தா காம் ததா தீதி கோதா, கோசப்தத்தினாலும் சொல்லப்பட்ட அது கடைசியில் ஒரு அர்த்தம் இருக்குது, கோன்னாக்கா வாக்கு ஞானம்னு அர்த்தம், அதையும் அவள் கொடுக்கக்கூடிய வழி. இப்படி இந்த கோ நம்ம பௌண்டரி ஒரு ஆசிரமத்தில் தேசிய சன்னதி இருக்கு கீழே உத்தரவேதியில், அந்த சன்னதியில் வந்து ஆண்டாளுக்கும் ஹயகிரீவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சான். நமக்கெல்லாம் கல்யாணோத்சவம் யாராருக்கு நடக்கும், ஆண்டாளுக்கும் கோவிந்தனுக்கும் நடக்கும், தேவபெருமாளுக்கு நடந்திருக்கு பார்த்துருக்கோம், கிரகணமுடியான நடக்கும், இல்லை ரகணாதனுக்கு நடக்கும். ஆனால் ஏன்னா ஐக்கிரீவனுக்கும் ஆண்டாளுக்கும் நடந்தது. அப்போ அடியனை உபன்யாசம் பண்ண சொன்னான், அப்போ ஒரு பத்து நிமிஷம் பண்ண தான் சொன்னோம். அப்போ இந்த ஒரு விஷயத்தை அதை எனக்கு வச்சேன், ஏன்னா இது என்னன்னே எனக்கு புரியல, ஆண்டாள்லாம் சேர்த்துருக்கேன் நம்ம திருப்பதியிலாம் கோவிந்தனுக்கு கல்யாணத்துலாம், ஆனால் இப்போதான் புரியறது கோஷப்தத்துக்கு வாக்கு ஞானம்னு அர்த்தம், அந்த ஞானத்தை கொடுக்குறவோ இவோ ஞானாதிபதியோ அவன் ஐக்கிரீவன், இவா ரெண்டு பேரோட கல்யாணம் ஆனா விசேஷம் தானே, அது சந்தோஷமான மனு இருக்கணுமோ. அதனால இந்த கோன்னாக்கா எத்தனை அர்த்தங்கள் இப்ப சொல்லிட்டோம், ஒரு பிரதிவியை சொல்லலாம், பசுமாட்டை சொல்லலாம், ஐஸ்வர்யத்தை சொல்லலாம், ஞானத்தை சொல்லலாம், எல்லாத்தையும் சொல்லலாம். இப்படி அத்தனையும் சொன்னா கூட லோகத்துல கோ அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம், பசுமாடுன்னு தான் அர்த்தம், சாஸ்திராதிபத்து அந்த சதை தொங்குறதே அதை உடையது ஒரு பசு, அந்த பசுமாட்டில் தான் அந்த கோசப்தமானது அன்வயிக்கும் அப்படின்னு நாம் சொல்லிட்டுருக்கோம். அதுதான் சரி லோகத்தில் அதான் பிரசித்தி. அந்த மாதிரி நீ ஆத்மான்னு சொன்னாக்கா அந்த ஆத்மான்றது எத்தனையோ அர்த்தம் எனக்கு நானும் ஒத்துக்கிறேன், மிருதாத்ம கோகடகா இல்லை சுரூபத்தை சொல்லணும், இல்லை மனசை சொல்லணும், ஆத்மானாக்கா மனசை கூட சொல்லணும், சில இடத்துல சரீரத்தை சொல்லணுன்ற எத்தனை சொன்னாலும் சரி, ஆனால் பிரசித்தி எங்கே தெரியுமா, ஆத்மா அப்படின்னா சேதனம் தான், அந்த சேதனம் ஜீவாத்மாவும் இருக்கலாம் பரமாத்மாவும் இருக்கலாம், அது சந்தர்ப்பத்தை பார்த்தா இங்கே பரமாத்மாவை தான் சொல்லுங்க.
நீ சொல்ற மாதிரி சாதாரணமான ஒரு ஆகாசத்தை சொல்லவே சொல்லாது, பூத ஆகாசம் அச்சேதனத்தை சொல்லவே சொல்லாது. நீ சொல்ற மாதிரி சுரூபத்தை சொல்லிட்டு அப்படின்லாம் என்ன எங்க வரும்னாக்கா, முன்னாடி பின்னாடி பதங்கள் வாக்கியங்கள் அதெல்லாம் வச்சுன்னு பார்த்தாதான், பூர்வார சந்தர்ப்பங்கள் வச்சுன்னு பார்க்கணும். அப்பதான் ஆத்ம சப்தத்துக்கு வேற அர்த்தம் சொல்ல முடியும். கோசப்தத்துக்கும் அதே மாதிரிதான். அதனால சொத்தக சரீர சப்தத்துக்கு இந்த ஆத்ம சப்தத்துக்கு சரீர புதி சம்பந்தியா இருக்கணும். இந்த சரீரத்துக்கு இது ஆத்மா அப்படின்னு தான் லோகத்துல சொல்லுவோம். சரீரம்னா யாரோட சரி, யாரோட உடம்பு அப்படின்னு தான் நம்ம கேட்போம். என் கை வலிக்கிறது, யாருக்கு கை வலிக்கிறது, அந்த ஆத்மா சம்பந்தியா தான் சொல்லணும் லோகத்துல. அதுதான் நம்ம பிரசித்தமா பார்த்துட்டு இருக்கோம். அதனால இங்க வாக்கியங்கள்லாம் இருக்கு. ஐதரையோட சொல்றது ஏற்கனவே சொன்னோம், ஈஸ்வரத்தை கதி சாமானியார், கதி சாமான் கதை, இந்த வேத உபநிஷத்துடைய நடை இருக்க கதி இருக்குதே அவைகளுடைய போக்கு அது எப்படி இருக்கணும், ஒரே விஷயத்தை சொல்ல வரும். எப்படி சொல்லணும், ச ஈக்ஷான் சக்கரே, அது வந்து நினைச்சுதான் அவன் ச ஈக்ஷத ச ஈக்ஷான் சக்கரே, அது சங்கல்பிச்சது நான் லோகத்தை நான் சிருஷ்டிக்க போறேன். சோகாமயத்தை ததைக்ஷத எத்தனை பதங்கள், இவங்கள் அத்தனையுமே எங்க வருது அப்படின்னாக்கா பிரம்மத்துக்கு தான் முடியும். ஆத்மா பரமாத்மா அதில் தான் முடியும். இப்படி அநேக வாக்கியங்களினால எது சொல்லப்பட்டதோ, அநேக வாக்கியங்களினால சொல்லப்பட்டது பரமாத்மான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பரமாத்மா தான் இங்க வந்து இது பண்ணப்படுறது, ஆகாசத்துக்காக சொல்லப்பட்டது. அதுல போய் இந்த மாதிரி கேவலமா ஒரு பூத ஆகாசம் சொல்லி அதை எல்லா வேதாந்தத்தையுமே அடிக்கிறோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப தப்பு. அது அன்வயிக்கவே அன்வயிக்காது. இது ஆகாசத்துக்கு ஆகாசத்துக்கு ரூடிய பங்கம் பண்ணி சொல்லணும். சரி அப்படின்னா என்ன அர்த்தம் பண்ணுவே, ஆகாசன்னா என்ன அர்த்தம் பண்ணுவே அப்படின்னாக்கா, ஆ சமந்தா காசதே, ஆ சமந்தா காசயதி பிரகாசயதி, அதாவது தானும் பிரகாசத்தி அனைத்தையும் பிரகாசிக்க இருக்கிறது, அதுதான் ஆகாசத்துக்கு அர்த்தம். இது யோகிக அர்த்தம். ஏன் அப்படின்னாக்கா எல்லா இடத்துலையும் அதை மாதிரி பெருமாளை பற்றி அப்படி வசதியாக சொல்றது. அதனால் பூத ஆகாசம் அர்த்தமே சம்பந்தப்படாது. அதை விட்டுட்டு இப்படி யௌகிகமாக சொல்லணும், அனைத்து லோகத்தையும் பிரகாசிக்க வைக்கிறது. எப்படி முதல்ல சூக்ஷமாக இருந்தது, இப்போ ஸ்தூலமாக மாறிடுச்சு, மாறின உடனே நம்ம எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். மாதிரி நம்ம ஞானத்தை பிரகாசிக்க வைக்கிறது, வஸ்துவை பிரகாசிக்க வைக்கிறது, தானும் எப்பொழுதும் பிரகாசிச்சுருக்கு. யோ யோகேத்து யோகபர்வம் பிரத்யக்ஷேன சதாசுதா சம்பிரணம்யமாக பராத்மானம் நியாயதத்துவம் பிரதக்ஷமஹே அப்படின்னு சம்பிரணம் ஹரிம் அப்படின்னு வருது. நியாயதத்துவம் பிரதக்ஷமஹேன்னு சுவாமி தேசியம் எடுத்திருக்காரு. இப்படி வாக்கியங்கள்லாம் எங்கே முடியுறது அப்படின்னாக்கா ஒரு பரமாத்மா கிட்ட தான் இது முடியும். நீ சொல்ற மாதிரி இந்த கேவலமான ஒரு பூதா காசு முடியவே முடியாது அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்துல இந்த ஸ்லோகத்துல இந்த அதிகரணத்தை முடிக்கிறார் சுவாமி. அத்தாசுவசேஷத்திரசவிளயூத்திருஷ்டஸ்வனம்னிஷ்டைத்திரீத்தைத்திரீயேபி அனிதரஜனிதாத்மனம்பவோக்கியம் சித்தானுவாதோஷயம் அத்தப்பிரத்யதாதிர்ந்தஸ்மின் சத்கர்த்தாத்மஹவிபஸ்யதே. அத்த இந்த அதிகரணத்துல ஆகாசம்ன்றது என்ன அர்த்தம் தெரியுமா, ஆகாசத்து அசேஷ பிரசவ விளைய போகு. பிரசவம் அப்படின்னா என்ன அர்த்தம், உற்பத்தின் அர்த்தம். அனைத்தும் சேஷம் இல்லை, அனைத்தும் சர்வாணிகவா அப்படின்னு வாக்கியம். அதனால அனைத்துமே இந்த ஆகாசத்துக்கிட்டே தான் உண்டாச்சு, உற்பத்தி ஆச்சு. அதே மாதிரி விளைய போகு, விளையம் விளையம்னு என்ன அர்த்தம், அதையே லயிக்கிறது, லயிக்கிறது அதிலேயே போய் சேர்ந்துடுறது, அதுக்கு இருப்பிடமா இருக்கிறது. உற்பத்திக்கும் ஸ்தானம் அதுதான், பிரளயத்துக்கும் அதான் ஸ்தானம், பூஹு ஸ்தானம். எங்க இருக்கு சாம்னி, சாம்னின்னு என்ன அர்த்தம், இங்க அத்தனை நாங்க முதல்ல இருக்கு அத்திர சாமி, சாமின்னா சாமவேதம், சாமவேதத்தை சேர்ந்த
சாந்தோக்கியோ உபநிஷத்துல சாந்தோக்கிய உபநிஷத்துல அது இருக்கு. ஏன்னா சாந்தோக்கிய உபநிஷத்துலதான் இந்த அந்தராதித்ய வித்தியம் படைக்கப்பட்டது. அதுக்கு அந்த முதல்ல ஆரம்பத்திலேயே முதல் பிரபாடகத்திலேயே 13 உத்கீத இது சொல்றக்கு திருஷ்டி விதிகள், அதுல இது அந்த அந்தராதித்ய வித்தியம் ஒன்றும் இப்ப சொல்லப்படக்கூடிய இதுவும் ஒன்றும் அடுத்த அதிகாரத்தில் வரப்போறது பிராண விஷயம் அதுவும் ஒண்ணும் இப்படி வரிசையா வரப்போறது. அதனால இங்க ஆகார சப்தத்தினால இது எங்க இருக்குன்னாக்கா சாமி திருஷ்டகா, திருஷ்டகான்னு அர்த்தம் ஓதப்பட்டது, நேருக்கு நேராக ஓதப்பட்டது, ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்குன்னு அர்த்தம். பார்க்கப்பட்டதுன்னா அர்த்தம் ஓதப்பட்டது. எப்படி ஸ்வநாம்னா, ஸ்வநாம்னா சாமி திருஷ்டகா, ஸ்வநாம்னா நிர்திஷ்டகா, ஸ்வநாம்னா ஸ்வநாம்னா என்ன அர்த்தம், இடுதிரி பெயரால ஆகாசத்துக்கு வேற ஏதோ வார்த்தை சொல்லப்படலை, எதை ஏதோ உட்கார்ந்து நமக்கு ஆகாசம்னா பரமாத்மா சொல்லச்ச காரண பெயராக கொண்டு போகணும். ஆனால் இந்த ஆகாசம் சொல்லச்ச தன்னுடைய பெயரினாலே சொல்லப்பட்டிருக்கு, இடுதிரி பெயரால, இடுதிரி பெயரால சொல்லப்பட்டதுனால இங்க சொல்லப்பட்ட ஆகாசமானது பூதாகாசம் தான். சொன்னாம்னா தன்னுடைய ரூடியினாலேயே சொல்லப்பட்டது. அது நிர்திஷ்டா எங்க நிர்திஷ்டம், தைத்திரியேபி தைத்திரிய உபநிஷத்திலையும் சொல்லப்பட்டது. அப்ப கேள்வி வந்தது, ஆத்மன ஆகாச சம்பூதா இருக்கு, ஆகாச உற்பத்தி வந்தது, அதுக்கு என்ன சொல்லுவே அப்படின்னா அனிதர ஜனிதா, ஆகாசம் ஆத்மாவிலேருந்து உண்டாச்சுன்னு சொன்னாக்கா அதுக்கு நீ சொல்ற மாதிரி பரமாத்மாவிலேருந்து இது உற்பத்தி ஆச்சுன்னு சொல்ல வேண்டாம். அனிதர ஜனிதா, இதர ஜனிதம் இல்லை, இன்னொன்னுக்கிட்ட உற்பத்தி ஆளுகுது, அனிதர ஜனிதம் தான், இன்னொருத்திலேருந்து உற்பத்தி ஆகாம சுவாத்மன சம்பவத்தியா தங்கிட்ட என்ன உற்பத்தி ஆச்சு. சூக்ம ஸ்தூல ரூபமான ரெண்டு நிலைகள், அதுல சூக்ம ரூபமான நிலையிலிருந்து சூக்ம ரூபமா ஸ்தூல ரூபமானது வந்தது, அதனால ஸ்பஷ்டமா தெரிஞ்சு கொடுத்தது சுவாத்மன சம்பவத்தியா, தங்கிட்டேந்தே சம்பவம் தனக்கு, ஆகவே அனைத்து இதுவே தங்கிட்டேன்னா உற்பத்தி ஆச்சு, தன்னுடைய சூக்ம தசையிலிருந்து ஸ்தூல தசைக்கு வந்தது. அந்த மாதிரி இந்த மீதி லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் வஸ்துக்களும் இந்த பூதாகாசம் இருக்கே அதிலிருந்து தான் உற்பத்தி ஆச்சு. அதனால நீ வந்து சொல்ற மாதிரிலாம் கிடையாது, பரமாத்மான ஒண்ணு கிடையாது, அது சொல்லவே வேண்டாம். சூக்ஷமான ஆகாசத்திலிருந்து ஸ்தூலாகாசம் உண்டாச்சு, அதுவே போடுமே, அதனால விரோதமே இல்லையே அப்படின்னாக்கா அது கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா இதுக்கு வந்து பதில் அடிக்கிற சுவாமி மைவம் இவ்வாறு இல்லை. ஏன் அப்படின்னா சித்தானுவாதோகி அயம், சித்தானுவாதம் இந்த வாக்கியம் இருக்கே சர்வாணி ஹவா அப்படின்னு இருக்கு, கழு ஹவா இந்த மாதிரி பதங்கள்லாம் சித்தானுவாதமா இருக்கும், ஏற்கனவே சித்தமானது அதை அனுவாதம் பண்றது, அனுவாதம் பண்றது, அனுவாதம் பண்றதுனால அதை அப்படியே எடுத்துக்கணும். அந்த அனுவாதம் பண்ண எப்படி எடுத்துக்கிறது, முன்னாடி எது சொல்லித்தோ சொல்லப்பட்டதோ அதுதான் இங்க சொல்லப்பட்டது. எங்க சொல்லப்பட்டதுன்னாக்கா அது சப்தித்தியிலேயே சொல்லி சொல்லி எடுத்து பல வாக்கியங்கள் இது மாதிரி சொல்றது, அது பிரம்ம வாச்சகமா தான் இருக்கும், பரமாத்ம வாச்சகமும். அதனால முதல் தோஷம் ஏற்கனவே ஏதோ ஒரு இடத்துல தெரிஞ்சதையே இங்க சொல்றது இது, அது முதல் தோஷம். அது மட்டுமில்ல அசச்ச மேலும் பரப்பிராப்திதாதிகி, பரப்பிராப்தியம் இன்னொருத்த அடைய பரமப்பிராப்தியம், பரப்பிராப்தியம் பரமப்பிராப்தியம், பராயணம் நாங்க பதம் இருக்கு, பராயணம்னாக்க பரமப்பிராப்தியம் மோக்ஷ மோக்ஷ தசையில அடைய வேண்டியது, அது இவனுக்கு தான் பரமாத்மாவுக்கு வருமே தவிர்த்து அது ஆகாசத்துக்கு அது சம்பவிக்காது, அது உபபன்னமாகாது. அது மட்டுமா அங்க ஆதி சப்தம் இருக்கு பரப்பிராப்தியதாதிகி, ஆதி என்ன அர்த்தம், ஆதினால சர்வஸ்மா ஜாயத்வம் அனைத்து காட்டிலும் உயர்ந்த நிலையில இருக்கிறது, உயர்ந்த நிலையில இருக்கிறது, எல்லாத்த காட்டிலும் உயர்ந்த நிலையில இருக்கிறது என்றதுனால அது ஆகாசமானது சொல்ல முடியாது. ஆகாசத்துல இந்த நீ சொல்ற பூதாகாசம் இருக்கே அதுல தஸ்மின் என்ன இந்த பரப்பிராப்திதாதின்னு இருக்குதே அது பூதாகாசத்துல சம்பவிக்காது
தஸ்மின் சம்பவதி அப்படின்னு அர்த்தம். பரப்பிராப்தி பரமப்பிராப்தி மோட்சத்தை செய்யல பிராப்தியமா இருக்கிறதுன்றது சாதாரண. ஏன்னா இவன் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பரவித்யை பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சு உபாசனம் பண்ணி அதிலிருந்து நான் மோட்சத்துக்கு போவேன்னு அவசப்படுறோம். இங்கதான் ஏற்கனவே இந்த அச்சேதனத்தை மாற்றி முடிக்கிறானே, அங்க போய் அதை மாதிரி பண்ண முடியுமா? அந்த அங்கேயும் போய் அந்த அச்சேதனத்தை மாட்டின்றேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது எப்படி இல்லையா அப்படின்னா இங்கே இருந்துட்டு போறோம் அதுக்கு. இல்ல இல்ல அங்கேயும் அதுக்கு பரமாகாசன் பேர், அந்த பரம்பதத்துக்கு பரமாகாசன். அது சொன்ன மாதிரி யோகவேதனிக்கு தங்குஹாயாம் பரமே வியோமன். இந்த பரமே வியோமன் அப்படின்னாக்கா பரமாகாசம், அதுதான் பரமபதம் ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அது கூட ஆகாசம் தானே, அங்கேயும் அச்சேதனம் தானே இருக்குது, அங்கே போய் அவன் அழப்பறானே அப்படின்னாக்கா கிடையாது. அது எப்படின்னாக்கா அது நித்திய பூதி அப்ராகதம். இதுவோ பிராகதம், இதை பிராகதத்தில் இதுக்கு பிரகாசம் கிடையாது. ஆனால் அப்ராகதத்தில் அதெல்லாம் ஸ்வயம் பிரகாசம், அது ஸ்வயம் பிரகாசமாக இருந்தாலும் அது அஜடம், இடம் இல்லை. நியாய சித்தாந்தம் என்று சுவாமி சாச்சிருக்காரு, அது அஜடம், இது வந்து ஜடம் இது அப்படின்ட்டு. அதனால தப்பின்னு பரப்பிராப்திராதி பரமப்பிராப்தித்தம் சர்வஸ்மா ஜாயஸ்தமாக வராது. இன்னொன்று இந்த பூதாகாசத்துக்கே அதை காட்டிலும் வசந்ததா என்ன இருக்கு? பிரகிருதி மகத்து அகங்காரம் இருக்கே, அதுக்கு முதல் காரணமாக சப்ததன் மாத்திரம் இருக்க இருக்கு. இப்படி இவைகள்லாம் கூட பெருசு இருக்குதே, அப்போ இதுக்கு ஜாய இதுக்கே ஜாயஸ்தம் வரல, அதைகளை காட்டிலும் அப்படி எல்லாத்துக்காட்டிலும் ஜாயஸ்தம் எப்படி வரும்? தன் காரியத்தை குறித்து வேணால் அது ஜாயஸ்தம் வரலாம், அதுக்கு தனக்கு காரணமாக இருக்கிறத குறித்து அதுக்கு ஜாயஸ்தம் வரையாது. அதை காட்டிலும் ஜாயஸ்தம் இல்லாமல் கீழே இறங்கி இருக்கிறது தான் தொற்ற வரும். அது அதனால இந்த இதுவே வராது. அதனாலதான் பிரம்மவிதா ஆத்மாதிபரம் அப்படின்னு சொல்றது. அது பிரம்மவித்து, பிரம்மவித்து என்ன பண்றான்? ஒரு பரமான பிரம்மத்தை அடையிறான் அப்படின்னு இருக்கு. அது பரம் எதுனாக்க சாட்சாத் பரமாத்மா. உபாசனம் பண்ணாக்கா அதை அடையிறான் தான் இங்க உபநிட சொல்றது. அதான் அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால கர்த்தா, அந்த ஆகாசத்துக்கும் கர்த்தா, அனைத்து பூதங்களுக்கும் கர்த்தா ஆத்மா. ஆத்மன் ஆகாச சம்பூதா சொல்லப்பட்ட ஆத்மா அது யாரு? விபஸ்தித்து சுதா, அந்த ஆத்மா தான் விபஸ்தித்து அப்படின்றது. விபஸ்தித்துனாக்க ஏற்கனவே சொன்ன மாதிரி விவிதம் பசியது விபஸ்தித்து. ஆகவே தற்கர்த்தா, அது எல்லாத்துக்கும் கர்த்தாவா இருக்கக்கூடியது. விபஸ்திதா சர்வஜனா இருக்கக்கூடியது. சர்வஜன்னா என்ன அர்த்தம்? சமஷ்ட சிருஷ்டி எட்டு சிருஷ்டி அவைகளுடைய சுரூபம் சுபாவம் எல்லாத்தையும் தெரிஞ்சின்றவன். அத்தனையும் தெரிஞ்சின்றவனாலதான் இந்த லோகத்தை நான் சிருஷ்டிக்க முடியும். ஆகாசி அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, ஒரு அச்சேதம் இதெல்லாம் தெரியுமா? அதனால இதெல்லாம் வரவே வராது. இப்படி எந்த விதத்துல பார்த்தாலும் உன் சித்தாந்தமான சிக்கவே சிக்காது. ஆகவே மிக அது மாத்திரம் இல்லை, நீ சொன்ன தன்னுடைய சூக்மமான திசையை வந்து சூழ திசைக்கு வருதுன்னு சொன்னே அதுவே அடிச்சிடும். ஏன்னா நாங்கள் தான் சொன்ன சொன்னோம் விபஸ்திதன்னு சொல்றோம், ஆத்மான சப்தத்தினால சூக்ம தசை சொல்லப்படுறது, இது ஆகாசம்ன்றதுனால சூழ தசை சொல்லப்படுறது. இப்படி இந்த முக்கியார்த்தம் நீ வந்து சொன்ன மாதிரி முக்கியார்த்தம் சொல்லிட்டு போனாக்கா பாதம் வந்துடும். எங்க கிட்ட ஒரே ஒரு தோஷம்தான், முக்கியார்த்தத்தை விட்டுட்டு நாங்க வந்து இந்த அர்த்தத்தை எடுத்துக்கணும். இது ஒரு யௌகிகமான அர்த்தத்தை எடுத்துக்கணும், இடுவிரி பெயரை விட்டுட்டு காரண பெயரை எடுத்துக்கணும். இது ஒரே ஒரு தோஷம்தான் சொல்ல முடியும். ஆனால் பலமுக கௌரவம் நதோஷாயன்னு ஒரு நியாயமையும் சொல்றார். இது வந்து நாம ஊருக்கு போறோம், ஊருக்கு போகிட்ட நாம் வந்து நேர ஒரு சுருக்கு குறுக்கு வழியிலையும் போகலாம், ஆனால் கொஞ்சம் சுத்திண்டும் போகலாம். குறுக்கு வழியில் போனோம்னாக்கா நம்ம பெருமாள் கோயில் இருக்குது, பெருமாள் கோயிலில் சேவிக்கணும், ஏதோ ஒரு குளத்துக்கு போகணும், குளத்துக்கு போகணும், சன்னியாசம் பண்ணணும், குளத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அது நேர் வழியிலையும் இருக்குது, குறுக்கு வழியிலையும் இருக்குது. குறுக்கு வழியில் போனாக்கா ரொம்ப சீக்கிரமாக 5 நிமிஷத்தில் போயிடலாம். அதே வந்து சுத்தின்னு போனோம்னாக்கா 5 நிமிஷம் ஆகும்,
ஆனா அந்த சுத்திண்டு போறது தூரமா இருந்தா கூட இந்த இது இருக்குது, அந்த சுத்திண்டு போகச்ச பெருமாள் கோயில பிரதட்சணமா பண்ணிட்டு போறான். அவருக்கு பிரதட்சணமா பண்ணிட்டு போகச்ச அதோட கௌரவம் இருந்தா கூட பலம் என்ன? பெருமாள் கோயில பிரதட்சணம் பண்றது எந்த உத்தேசமா வேணாலும் இருக்கட்டும். இது சொல்ற ஸ்ரீமத் ராமாயணத்துல கதன் சதமத்தி அபகாரானாம் நஸ்மரத்தி ஆத்மவத்தையா, 100 தோஷம் பண்ணாலும் சரி ஸ்ரீராமன் அதை சிந்தனமே பண்ண மாட்டானா, நினைக்க கூட பார்த்து பார்க்க மாட்டானா. கதஞ்சித் உபகாரியன கிருதேனைக்கேன துஷ்யதி, ஏதோ ஒரு மாதிரி உபகாரம் பண்ணாலும் சரி, அது ஒன்று பண்ணா கூட சரி, அது கூட அவன் உத்தேசமும் பெருமாளுக்கு பண்றதா இல்லை, பெருமாளை சேர்க்கணும்னு அவன் பண்ணல, ஏதோ பண்ணணும் அப்படின்னு அவன் பண்றான். பத்த என்ன பண்ணா வந்து பசுமாட்ட அடிக்கிறதுக்கு துரத்தின் ஓடணும், பசுமாட்டை அடிக்கிறது துரத்தின் பண்ணணும் இல்லையோ, அந்த சமயத்துல பசுமாடு பின்னாடி பண்ணணும் இல்லையா, அதுவே அவனுக்கு புண்ணியமா போயிடுத்தான். பசுமாட்டை அடிக்கிறதுக்கு அவனோட உத்தேசம் என்ன? பசுமாட்டை அடிக்கிறது தான். அந்த மாதிரி வந்து பெருமாள் விக்கிரகத்தைய உடச்சு போட்டுணும் அப்படின்னு கோயிலுக்கு போய் பிரதட்சணமா சுத்தி வரான், எப்படியா உள்ள போனமேன்னுட்டு. அவங்க உத்தேசம் நாஸ்திகன், ஆனால் பெருமாளை சுத்தி வரணும் இல்லையோ பிரதட்சணம், அதுவே அவனுக்கு வந்து பெரிய உபகாரமா பெருமாள் எடுத்துட்டு வரும். பரியாசம் பண்ணுவார் திருக்குழந்தை ஆண்டவன், சின்ன ஒரு ஜோக் கதை மாதிரி தான், ஆனா அதை கூட பெருமாள் வந்து எடுத்துக்கிறார் ஆனந்தமான்னு. என்னன்னா ஒருத்தன் கேரளா போனானா, அற்புதமான நேந்திரம் பழம் மொந்தம் பழம்லாம் வாங்கிட்டு வந்தானா, வாங்கி வந்து எல்லாருக்கும் ஆம்பளையாட கொடுத்துட்டான், கட்சியில கேட்டானா எல்லாத்தையும் சாப்பிட்டீங்களா அப்படின்னுட்டு, அவனும் சாப்பிட்டான் அவளும் சாப்பிட்டா அப்பா சாப்பிட்டா அம்மா சாப்பிட்டா எல்லாம் சொல்றாவோ, ஆனா ரெண்டே ரெண்டு பழமத்தனும் அழுகி போயிடுத்து, அது தூர போட்டேன்னு. இவன் வெஸ்தானா, ஏண்டி தூரப்பட்ட எங்கிட்டு கொடுக்கூடாதா அப்படின்னு, அதுக்கு அவசரம் சத்தே அழுகி போன படத்துல சாப்பிடுவாடா ஏதாவது, நான் சாப்பிட மாட்டேன் பெருமாள் சமர்ப்பிப்பினே அப்படின்னு. அழுகி போன பணத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா கூட அவர் ஆனந்தமா ஏத்துப்பேர், ஏதோ பக்தியினால சமர்ப்பித்தானே. அந்த மாதிரி கதஞ்சது உபகாரியனே கிருத்தே நைக்கேன்னு சுஷ்டி, அந்த மாதிரியாக இந்த இது இருக்குதே. இப்ப சொன்னமே பிரம்மத்துக்கு எதை சொன்னாலும் பரமப்பிராப்தித்வம் பாசனம் பண்றது எல்லாமே அவனுக்கு தான் சேரும், இந்த அச்சேதனத்துக்கு ஆகாசத்துக்கு வரவே வராது. ஏன்னா இது பழமுக கௌரவம், தோஷாய பழமுக கௌரவம் பழத்தோட கூடினது, அது கௌரவமா இருக்கு. அர்த்தம் அர்த்தம் சொன்னோம், விபரீதமா அர்த்தம் சொல்லிட்டோம். என்ன அர்த்தம் அதாவது விபரீதம், என்ன அர்த்தம்? முக்கிய அர்த்தமான ரூட்டி அர்த்தத்தை விட்டுட்டோம், ரூட்டி அர்த்தத்தை விட்டுட்டு காரணப்பெயரா வச்சு சொன்னா கூட அது ஒரு தோஷமா இருந்தா கூட பழமுக கௌரவம், கோயில பிரதட்சணமா பண்ணி போனா கூட நாழி ஆனாலும் அது ஒரு புண்ணியமா போயிடுச்சு. அந்த மாதிரி இங்கேயும் இதுல பல வாக்கியங்கள் பெருமாளையே சொல்றது காரணமாக அது இப்படி அன்வயிச்சிடும். அதனால இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஆகாச சப்தமானது பரமாத்மாவை தான் சொல்றது. அதனால இங்க சொன்ன அர்த்தம் என்ன? இது ஒரு கல்யாண குணமோ இல்லையோ, இது கல்யாண குணமா போயிடுதே, இந்த அர்த்தம் என்ன அர்த்தம்? என்ன கல்யாண குணம் சொல்றது இங்க அப்படின்னாக்கா அதுக்கு பதில் சொல்றது, பிரகாசத்தோட கூடினவன் இவன், அற்புதமான பிரகாசம், தானும் பிரகாசிச்சுண்டு பொறுத்தியாரையும் பிரகாசிக்கிறான் இல்லையா, அது லோகத்துல யாருக்கும் வராது. நமக்கெல்லாம் அந்த ஞானம் இல்லை, ஒரு ஆச்சாரியருக்கு இருக்கு, தான் தனக்கு தெரிஞ்சிருந்த ஞானத்தை இன்னொருத்தருக்கும் பஞ்சு கொடுப்பான், அவைகள் கூட அளவோட கூடினது தான். ஏன்னால் ஆச்சாரியரும் சரி தனக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பார். ஆனால் என்ன சார் நகி சர்வோசரம் விஜயநாத், எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு விடுறது இல்லையே, அதனால அவர் நம்ம வேதாந்த நம்ம சேவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக் கொடுப்பார் அவர், அது பரியந்தம் அது கஷ்டம். அதனால பரமாத்மா கொண்டிதான் பரமப்பிரகாசம், தானும் பிரகாசிச்சு எப்பொழுதும் பிரகாசிக்கிறது, அவனுடைய பிரகாசத்தினாலதான் நாமளும் பிரகாசிக்கிறோம். இந்த கல்யாண குணம் இங்கே சொல்லப்பட்டது அப்படின்ட்டு சுவாமி எசியன் பாய்க்க போற பின்னாடி எப்போ இந்த அதுல இந்த ஒரே ஒரு சூத்திரம் ஆகாசஸ்தல்லிங்கா, ஆகாச சப்த வாட்சியா, ஆகாச சப்த வாட்சியன் யாரு அப்படின்னாக்கா இந்த பூதாகாசத்தை காட்டிலும் வேறுபட்ட பரமாத்மா. ஏன் தல்லிங்கா, அந்த
பரமாத்மாவுக்கு உரிய அடையாளங்கள் நிறைய இருப்பதால் மங்கலிங்கங்கள் சர்வஸ்மாஜாயத்வம், அது மாதிரி சர்வ பிரகாசனத்துவம், அது மாதிரி பரமப்பிராப்தியத்துவம், அது மாதிரி நிகழ்ஜேகரே காரணத்துவம், இப்படி எல்லா பரமாத்ம லிங்கங்களையும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆதனால இங்க சொல்லப்பட்ட பரமா ஆகாசத்துவமானது பரமாத்மாவை தான் இது குறிக்கும் அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்தை சாய்ச்சி முடித்தேன். ஸ்லோகம் பாருங்க. கவிதாக்கியகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.